அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மெமோ வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அவங்க வந்து ஏன் வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி தேர்வாளர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த டிஎன்பிசி தேர்வாளர்கள், ஸோ இந்த பயிற்சி மையங்கள், ஸோ நிறைய கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு 15,000 வேகன்சி 20,000 வேகன்சி வந்து இந்த வருஷம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்க வந்து அதனால் மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் இந்த கோரிக்கை வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 70 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி தேர்வாளர் எல்லாருமே வந்து ஏமாற்றத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மெமோ லிஸ்ட்டும் வந்து வெளியிடலை. ஸோ எதனால் வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து வெளியிடும் போது வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இல்லை வந்து இதுதான் லாஸ்ட்டு பட்டியலாக வந்து இதுதான் வந்து அவங்க வந்து இவ்வளோ வேகன்சி தான் வந்து இருக்குமா வந்து தெரியல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் மெமோ வெளியிடறதுக்கான காரணம் வந்து இதுவாக கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மெமோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பார்த்திங்கன்னா வெளியாகும். ஸோ இன்றைக்கி வந்து July 1 இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்த கலந்தாயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீக்கிலே வந்து தொடங்குவோம் அப்படின்னு வந்து ஸோ ஒரு அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது. ஸோ அதனால் கூடிய விரைவில் எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா கவுன்சிலிங் மெமோ வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டுருவாங்க. சரி ஓகே, எனக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.